ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் ஊழியத்தை ஜெபத்தினால நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 23:36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லி என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பார்களாக. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன்னா என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரில, ஆண்டவர் ஏன்னா இவளுக்கு எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரோ தெரில, ஆண்டவரால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ போராட்டம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு இது இல்லை, அப்படி இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுருவாங்க. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன வச்சுக்கோ அது நடக்கட்டேங்க, நான் கடந்து போகிறேன், எனக்கு இது வாழ்க்கை, என் தலைவதிங்க, என்னுடைய இதுங்க அதுங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இங்கே வசனத்திலலாம் சொல்கிறேன்னா, ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. ஆண்டவர் மேலே போடாதீங்க. எதை எத்தினாலும் ஆண்டவர் பண்ணிட்டார், அதை செஞ்சிட்டார், இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் மேலே போடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கிறது. நல்ல கவனி, அவனவனுடைய வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் பேசுகிற காரியம், நீங்கள் சொல்கிற காரியம்தான் பாரமாக இருக்குது. தெரிஞ்சுங்க, உங்களுக்கு பிரச்சனை எதனாலன்னா, உங்களுக்கு எதனால் பாரம்னா, உங்களுக்கு எதனால் கஷ்டம்னா, உங்களுக்கு எதனால் போராட்டம்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை சரியில்லை. அதான் பைபிளில் சொல்கிறாரு, மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வாயின் வார்த்தையில் நீங்கள் அவிசுவாச வார்த்தையை பேசக்கூடாது. மரணம் ஜீவன் அங்கே இருக்குது, விசுவாச வார்த்தைகளை பேசணும். உங்கள் வார்த்தை உங்களுக்கு பாரமாக மாறிச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பேசுகிறதெல்லாம் நம்ம பேசிட்டு, பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு, ஆண்டர் பண்ணிட்டார், ஆண்டர் செஞ்சிட்டார், ஆண்டர் மேலே அப்படி போட்டு ஆண்டர் வந்துட்டு இது பண்ணிடாதீங்க. ஆண்டர் ரொம்ப துக்கப்படுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, என் வார்த்தைகளை மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தர் மேலே நாங்கள் போட்டு ஆண்டவரை துக்கப்படுத்தி, ஆண்டரால் எனக்கு பாரம் வந்துச்சு, அவர் தான் இப்படி சோதிக்கிறார், அவர் தான் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லாதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் அடக்கி சரியானபடி செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். நீ பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஹாலலூயா. ஓ ரகானாமா சியாந்தா ரபாலா தூடாபா சியா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, முடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் மேலே போடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென்.